அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டபாணி. நம்ம இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சிலருக்கு வந்து ஜாதகம் இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஜோதிடர்கிட்ட போய் பார்த்துருப்பாங்க, அவங்களும் நல்ல திசை நடக்குது, நல்ல யோகமாக இருக்குது, இந்த மாதிரி உங்களுக்கு சொல்லி அனுப்பியிருப்பாங்க. ஆனாலும் நம்ம லைஃப் பார்த்திங்கன்னா ஒரு முன்னேற்றம் இல்லாமல் சில கஷ்டத்துலேயே, அதாவது நான் கொஞ்ச நாள் நல்லாயிருக்கும், அப்புறம் கொஞ்சம் ரொம்ப முன்னேறும் போது ஒரு கஷ்டம் கொடுக்கும். இந்த மாதிரி தொடர்ந்து ஏதாவது ஒரு கஷ்டம் இருந்துகிட்டே இருக்கும். அதாவது நம்ம ஒரு ஸ்டெப் மேலே போகும்போது கண்டிப்பாக ஏதோ ஒரு பிஸ்னஸில் லாஸ், இந்த மாதிரி ஏதோ ஒரு இல்லை வேலை இல்லாமல் இருக்கிறது, ஏதோ ஒரு கஷ்டம் கண்டிப்பாக இருக்கும். இல்லை ஏதாவது ஒரு உடலில் வந்து உடல் சம்மந்தமான பிரச்சனை இருக்கும். இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம ஜாதகத்தில் வந்து கர்மா நல்லா தான் இருக்கும். ஆனால் இந்த பிரச்சனை பார்த்திங்கன்னா, நீங்கள் கரண்ட்டாக நம்ம செய்யக்கூடிய பாவங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, அதாவது கரண்ட்டானால் நம்ம வந்து இப்போ ஒருத்தரை பார்த்து நம்ம ஏதாவது ஒருத்தர் வளர்ச்சியை பார்த்து நம்ம ஏதாவது பொறாமப்பட்டோம், நமக்கே அறியாமல் ஒரு பொறாமை குணம் நம்மக்கிட்ட இருந்துச்சு, அதாவது அவங்க வளர்ச்சியை பார்த்து ஒரு நம்ம எப்படி திடீர்னு இப்படி வளர்ந்துட்டான் அப்படி இப்படி சொல்லி நம்ம யாரையாவது ஏதாவது பொறாமையாக ஏதாவது பேசியிருந்தோம் இல்லை பொறாமையாக பார்த்துருந்தோம் அப்படின்னா, கண்டிப்பாக அதில் கூட ஒரு கர்மா நமக்கு வந்து நம்மை வந்து சேரும். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது, அதுவும் ஒரு பாவம் தான். கண்டிப்பாக நம்ம ஒருத்தரை வந்து ஒரு பார்வையின் மூலமாக நம்ம ஒரு மாதிரி கெட்ட பார்வையாக பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து அந்த மாதிரி குணம் இருக்கிறவங்க, அதாவது ஒரு சிலருக்கு அவங்களுக்கே தெரியாமல் அந்த மாதிரி ஒரு குணம் இருக்கலாம். கண்டிப்பாக ஒருத்தரை பார்த்து கொஞ்சம் ஜெல்லஸ் ஆகிறது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, கண்டிப்பாக அது கூட கண்டிப்பாக நம்ம கர்மாவை வந்து அதிகப்படுத்தும். அது ஜாதகத்தில் எவ்வளோ யோகம் இருந்தாலும் நம்ம வந்து நம்ம முன்னேற்றத்தை வந்து தடை செய்யும், நம்ம குழந்தைகளின் முன்னேற்றத்தையும் தடை செய்யும். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. பொறாமை குணம் மட்டும் இல்லை, தேவையில்லாமல் யாரையாவது நம்ம திட்டணும் அப்படின்னா, இப்போ ஒருத்தர் எந்த தவறும் செஞ்சுருக்க மாட்டாங்க, ஆனால் நம்ம அவங்கள வந்து நம்ம அவங்க தப்பே செய்யாதவங்க நம்ம வந்து ஏதாவது திட்டோம், தெரியாமல் திட்டி அவங்க மனசு வந்து கஷ்டப்பட்டுருச்சு அப்படின்னாலும், அதுவும் நம்ம கர்மாவில் கண்டிப்பாக கரண்ட் கர்மாவில் கண்டிப்பாக ஆட் ஆகி நம்மளை வந்து ரொம்பவுமே கஷ்டப்படுத்தும். நம்ம வந்து என்ன காரணம்னே தெரியாமல் நமக்கு ஏதோ ஏதோ பரிகாரம்லாம் செஞ்சிட்ருப்போம், ஆனாலும் அது வந்து கொஞ்சம் சரியாகாமல் இருக்கும். அது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம குணத்தை வந்து ரொம்ப நல்ல விதமாக மாற்றிக்கணும். நல்ல எண்ணம், நல்ல செயல், நல்ல கண்ணோட்டம், மற்றவங்கக்கிட்ட நல்ல விதமாக நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா, கண்டிப்பாக அந்த கர்மா வந்து பெரும்பாலும் குறைஞ்சிரும். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. நீங்களும் உங்களுக்கு தெரியாமல் இந்த மாதிரி நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் கர்மா வந்து இன்னையிலிருந்தே கண்டிப்பாக மாறிடும். மனதார நம்ம வந்து ஒன்று சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு நல்ல விஷயமாக ஒரு நல்ல எண்ணத்தோடு இருந்தோம் அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம கர்மா வந்து கண்டிப்பாக நல்லதாகவே இருக்கும். மோசமான கர்மா கூட நல்லதாக மாறும், இதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இது நான் என்னுடைய அனுபவத்தில் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு உண்மை. இதில் எந்த அட்வைஸோ எதுவும் கிடையாது. என்னோடய அனுபவத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ண இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.